வணக்கம். நான் வந்து எஸ் விக்ரம், ஃபிட்டர் ட்ரேட், மணிகண்டம் ஐடிஐயில் கவர்மெண்ட் ஐடிஐயில் படிக்கிறேன். வணக்கம். என் பேர் ஜேம்ஸ் ராஜ், ஃபிட்டர் ஃபோர்த்தில் படிக்கிறேன், டீச்சர் சார். வாங்க, இப்போ நம்ம ஜாப் பார்க்கலாம். ஜாப் வந்து இப்போ நம்ம வந்து பேரலர் கிளாம்ப் செய்ய போகிறோம். பேரலர் கிளாம்ப் வந்து இது வந்து நம்ம கடையில் வாங்கின பேரலர் கிளாம்ப்பு, கடையில் வாங்கின பேரலர் கிளாம்ப்பு. இது உங்களுக்கு காட்டுறேன் நான், இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து இப்போ இது மாதிரி நம்ம பேரலர் கிளாம்ப்பு இது வந்து நிறையா இதுக்கு யூஸ் ஆகும். பேரலர் கிளாம்ப்பு இந்த பேரலர் கிளாம்ப் மாதிரி இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த பேரலர் கிளாம்ப் மாதிரி இது வந்து சின்ன சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து நம்ம பேரலர் கிளாம்ப் செய்கிறோம். இது வந்து எம்எஸ்ல வந்து 12 mm பிளாட், எம்எஸ் பிளாட்டில் வந்து நம்ம வந்து 15 mm இது பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறோம். ஹைட்டு வந்து 75 mm கட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இது ரெண்டும் வந்து 60-40 இதில் வந்து பிரிக்கணும். இந்த டேப்பர் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, அந்த டேப்பர் எப்படி வந்துச்சுன்னு. 60-40 பிரித்தோன்னா இது வந்து 40 mm, இது வந்து 35 mm. இதை வந்து இப்போ பிரிச்சிட்டோம். பிரிச்சுட்டு இப்போ வந்து இதே மாதிரி ரெண்டு ஜாப் செய்கிறோம். இதுதான் எம்ம இது கிளாம்புக்கு வந்து மெயின் டிவைஸ். இதை வந்து ரெண்டு ஜாப் செய்கிறோம். இதில் வந்து இப்போ செஞ்சதுக்கப்புறம் இது வந்து பேஸ்டட் ஃபைல் போட்டு நம்ம வந்து ட்ரை ஸ்கொயரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணிட்டோம், ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ஃபினிஷிங் பண்ணிட்டு இப்போ அடுத்து வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இதுக்கு இதில் பார்ப்பீங்க, இதில் வந்து ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. இது வந்து நட்டு போல்ட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. இதே மாதிரி இப்போ நம்ம செய்ய போகிறோம். நம்ம செய்கிறது வந்து கையிலேயே செய்ய போகிறோம். கையிலேயே செய்கிறது எப்படின்னா, இது வந்து 6 mm எம்எஸ் ஃப்ளாட்டு. இதில் நாங்கள் கட் பண்ணியிருக்கிறது தெரியும். இதை வந்து 6x6 mm கட் பண்ணி இதை வந்து நாங்கள் வந்து கையிலே உருட்டியிருக்கோம். 6x6 கட் பண்ணி 20 mm ஹேண்டலுக்கு விட்டுட்டு மீதி 80 mm 100 வச்சு மீதி 80 mm வந்து நம்ம கையிலே உருட்டியிருக்கோம். இது வந்து இதோட இது பார்த்திங்கன்னா ரேடியஸ் டயா பார்த்திங்கன்னா 6 mm இருக்கும். இது வந்து 6 mm இருக்கும். இதை வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன், இதை வந்து டை போட போகிறோம். டை வந்து நம்ம வந்து 6 mm டை போடுறோம். அதனால் வந்து 6 mm 6 mm டை போட முடியாததுனால இது வந்து ஷார்ப் எட்ஜெல்லாம் ஷார்ப்பாக இருக்குங்கிறதுனால நம்ம வந்து இது வந்து 5.9 வந்து இதை வந்து ரவுண்ட் ராடாக உருட்டுறோம். நம்ம ஃபைல் யூஸ் பண்ணி ரவுண்ட் ராடாக உருட்டியிருக்கோம், ஓகேங்களா? இப்போ அடுத்து இதுக்கு வருவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஜாப் எடுத்துகிட்டு ரெண்டு த்ரூ ஹோல் போட்டு இதில் வந்து ஹோல் வந்து 5 mm நம்ம வந்து 5 mm போட்டுட்டு இதில் வந்து டேப் போடுறோம். டேப் வந்து 5 mm ஹோலுக்கு வந்து இப்போ நம்ம வந்து 6 mm வந்து த்ரெட்டு போடணும் நம்ம உள்ளே. அதனால் 5 mm ஹோலில் 6 mm த்ரெட்டு போடுறதுனால பிச்சு வந்து 1, 6 mm பிச்சு வந்து 1, பிச்சு 1 இது பண்ணதுனால மைனஸ் பண்ணதுனால நம்ம வந்து 5 mm ட்ரில் போடுறோம். 5 mm ட்ரில் போட்டு இப்போ வந்து இது வந்து ஃப்ரண்ட் பேக் மூவ் ஆகிற வந்து இந்த ராடு வந்து இது வந்து 6 mm, இது வந்து 5.9 தான் இருக்கும். நம்ம வந்து டேப்பு போட்டதுனால இது வந்து 5.9 தான் இருக்கும். இதில் வந்து இது வந்து ஃப்ரீயாக போயிட்டு வரணும். அதனால் இது வந்து 6 mm டயா உள்ள இது போட்டிருக்கோம், ட்ரில் போட்டிருக்கோம் இது வந்து ஃப்ரீயாக போயிட்டு வரதுக்காக. இதில் வந்து இந்த இடத்துல கிளாம்ப்பு, இந்த கிளாம்புக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து 5 mm தான் போட்டிருக்கோம். இதுக்கு 5 mm போட்டு இந்த ஹோல் வந்து இன்விசிபிள் ஹோல், அதாவது கொஞ்சம் தூரம் தான் இறங்கியிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே தெரியாது, பிளைண்ட் ஹோலாக தான் இருக்கும். இதில் வந்து 3 mm டேப்பு, 6 mm டேப்பு, 6 mm டேப் எடுத்துகிட்டு இதில் ஃபஸ்ட்டு பீஸ், செகண்ட் பீஸ், தேர்ட் பீஸ் இருக்குது. அதில் வந்து இது வந்து நம்ம இன்விசிபிள் ஹோல், அது இல்லாமல் ஹோல் சைஸ் சின்னது, டெப்த்து சின்னது அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீஸ் செகண்ட் பீஸ் போட தேவை கிடையாது. ஏன்னா அது வந்து எஜ்ஜு போய் அது உள்ளே லாக் ஆகிறதுல வந்து இதுவாகும். அதனால் வந்து நம்ம டேப் போடவும் முடியாது, டேப் போட்டாலும் உள்ளே இருக்க வந்து த்ரெட்டு ஃபார்ம் ஆகாது. அதனால் வந்து நம்ம டைரெக்டாக செகண்ட் ஆர் தேர்டு பீஸ் எடுத்துக்கிறோம். தேர்டு பீஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து உள்ளே வந்து நம்ம வந்து டேப் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து கையிலேயே செஞ்ச நட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இதே மாதிரி 6 mm இதில் எடுத்து எம்எஸ் பிளாட்டில் எடுத்து இதே மாதிரி இதுக்கு வந்து உள்ளே இது பண்ணுற மாதிரி, ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கையிலேயே செஞ்ச நட்டு. இதுக்கு வந்து டை போட்டிருக்கோம். இது எஜ்ஜு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரூடு யூஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்கோம், இது பிளேடு கொடுத்துருக்கோம். அதனால் இது வந்து இதில் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறோம். இது போகும்போது தெரியும், இதுதான் 6 mm டை ட்ரில் சொன்னேன். இது போகும்போதே தெரியும்.
பேரலர் கிளாம்ப் வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுங்கிறதையும் நம்ம வந்து பிடிச்சி காட்டியிருக்கோம். இது வந்து நம்ம கை எடுத்தாலும் அது நிற்கும், ஏன்னா வந்து நம்ம வந்து டேப் டையெல்லாம் போட்டிருக்கிறதுனால அது வந்து டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கிது. இப்போ வந்து இதை நம்ம லூஸ் பண்ணி காட்ட போகிறோம். ரெண்டும் சேம் டயத்தில் ரொட்டேட் பண்ணணும், ஏன்னா நமக்கு வந்து இங்கே இன்விசிபிள் ஹோலில் வந்து இது வந்து லாக் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த த்ரூ ஹோல் வந்து இதில் வந்து இந்த கிளாம்பில் வந்து லாக் ஆகிருக்கும். அதனால் சேம் டயத்தில் ரெண்டுத்தையும் ரிலீஸ் பண்ணால் ரெண்டுமே வந்து ஜா ரெண்டுமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகும். சேம் டயத்தில் வந்து ரெண்டுமே டைட்டு வச்சோன்னா ஜா வந்து சேர்ந்துட்டே வரும். அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து இது மாதிரி ரெண்டு பிளேட்டு அது இதெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து டைட்டாக பிடிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அதை. ஓகேங்களா, இது வந்து நம்ம செஞ்சுருக்க ஜாபு. இது மாதிரி நிறையா இது ப்ராக்டிக்கல் நிறையா செய்வோம். பேரலல் கிளாம் செஞ்சுருக்கோம். இது மாதிரி சாரோட உதவியோட உங்களோட ஆசீர்வாதத்தோட இது மாதிரி நிறையா நம்ம செய்வோம். நிறையா வந்து செஞ்சு சாருக்கும் உங்களுக்கும் நிறையா வீடியோ போட்டு இது பண்ணுவோம். Thank you. Thank you.